ப்ரோக்ராஸ் இன் மெனி மேன்ஸ் லைஃப். இப்போ எப்படி வந்து லைஃப் மேனோட லைஃப் வந்து எப்படி படிப்படியாக போகுது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க கீழே. எந்த மாதிரி ப்ரோக்ராஸில் போய்கிட்டு இருக்கு? மேன், ஃபேமிலி, சொசைட்டி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மேனாக தனி மனிதனாக இருக்கிறவன் ஒரு ஃபேமிலி ஆகிறான், அப்புறம் வந்து ஒரு சொசைட்டி ஆகிறான், அதுவே பெரிய சொசைட்டியை கம்யூனிட்டி ஆகுது. அந்த கம்யூனிட்டியை வச்சு அவன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அவன் வந்து அதை வச்சு ஆளுகிற திறமையத வந்து அவன் வளர்த்துக்கிறான், அதை வச்சு ஆட்சி நடத்துகிறாங்க. அதுதான் ஆளுகின்ற திறமை. இந்த கம்யூனிட்டியை வச்சு தான் ஆளாக தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த ப்ராக்ரஸில் தான் வந்து மேனோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அதுதான் ப்ராக்ரஸ் இன் மேன் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே பாரு, கீழே படங்கள்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிடைக்கிதுல்ல இந்த மகாழ்வாராய்ச்சியில் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. கீழே அந்த தோண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் கிடைக்கிது. அதை தான் நம்ம இதில் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தி வேர் ஃபியூரல் பார்ட்ஸ் கால் ஏர்ன் இஸ் வின் விச் ரெட் டெட் பாடிஸ் வேர் பிளேஸ்ட் அண்ட் பரிட் அண்டர் த கிரவுண்ட். அவங்க முதுமக்கள் அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் வந்து அந்த பொருட்கள்லாம் அவங்களோடைய அவங்க இறந்தப்பட்ட அவங்களுக்கு அவங்களோடைய வச்சு அவங்க வந்து அதெல்லாம் வந்து மண்ணோட மண்ணாக வந்து அவங்க வந்து அந்த பிதைச்சோடனே பிதைச்சிட்றாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம தோண்டி எடுக்கும்போது அந்த நிறைய பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து கிடைக்கிது. அடுத்து வந்து கீழே பாரு, சால்கோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது. சால் அப்படின்னா என்ன அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் காப்பர் வாஸ் இன்வென்ஷன். இப்போ அந்த ஏஜில் தான் என்ன செய்கிறாங்க, காப்பருங்கிற ஒரு மெட்டலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. காப்பருங்கிறது உங்களுக்கு தெரியும், இன் திஸ் ஏஜ் போ ஸ்டோன் காப்பர் வேரியூஸ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மண்ணால் செஞ்ச ஸ்டோன் கற்களால் செஞ்ச இதுவும் காப்பரால் செஞ்ச பொருட்களும் வச்சு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து திஸ் பீரியட் வாஸ் சால்கோலித்திக் ஏஜ். இதுக்கு பேர் தான் சால்கோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது. இந்த ப்ரோன்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்ட் வென் காப்பர். காப்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரோன்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அடுத்து அந்த மெட்டலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்க், அப்புறம் டின், அப்புறம் வந்து மிக்சர் டூ எல்லாமே வந்து கலந்து அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே பீரியட் வாஸ் பீப்புள் மே டூல்ஸ் ப்ரோன்ஸ் வாஸ் கால் ப்ரோன் ஏஜ். அதுதான் ப்ரோன் ஏஜ் அப்படிங்கிறோம். அந்த காலத்தில் ப்ரோன்ஸ் யூஸ் பண்ணாதான் என்னது செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரோன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்னது அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் ஹியூமன், அதுக்கப்புறம் தான் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் ஹியூமன் டிஸ்கவர்ட் அயன் ஸ்டார்டட் யூஸிங் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன். அயன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அயனால் வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. திஸ் ஏஜ் வாஸ் கால்டு தான் அயன் ஏஜ், இதுதான் இரும்பு காலம் அப்படிங்கிறாங்க. திஸ் இன் திஸ் ஏஜ் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் வேர் மேட் அப் ஆன் அயன். அப்புறம் இந்த அயன் வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் நம்ம சொல்லல அந்த அருவா கத்தி, அப்புறம் வந்து நம்பட்டி, இந்த மாதிரி நிறைய ஜாமான்லாம் அயனை வச்சு அவங்க வந்து அவங்களே தயார் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 159 பாரு, ஆர்கியோலித்திக் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா. அப்போ அந்த கற்காலத்தில் யூஸ் பண்ணாங்கல்ல பழைய ஜாமான், இதுக்கான கண்டுபிடிப்பு வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல. அந்த இடங்களில் தான் சொல்கிறாங்க எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது. காயின் ஸ்போர்ட்ஸ் டெட் அண்ட் மெட்டல்ஸ் அப்ஜெக்ட் அண்ட் சுவான் ஆர் டக்கு அவுட் ஆஃப் ஃப்ரம் ஆர்ச்சர் சைடு. அங்கே வந்து என்னென்ன கிடைக்குது அப்படின்னா காயின்ஸ், காயின்ஸ்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அந்த பானைகளோட பாகங்கள், அப்புறம் மெட்டல் ஆப்ஜெக்ட் மெட்டலால் செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் நிறைய அது மாதிரி ஜாமான்களை வந்து அவங்க யூஸ் பண்ண எல்லா ஜாமானுமே இப்போ வந்து நிறைய கிடைக்கிது நம்ம அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிது. அது எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க பாரு. சச்சஸ் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ரிசர்வ்டு இன் மியூசியம் இன் தமிழ்நாடு அரிச்சநல்லூர் அடிக்கமேடு அண்டு கீழடி ஆர் சர்ச் சைடு வேர் த ஆப்ஜெக்ட் யூஸ்ட் பீப்புள் த பாஸ்ட் எஸ்கவேட்டட் ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் தி சைடு. இங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ரிசர்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட நீ கேள்விப்பட்டேன் கீழடி அரிக்கமேடு அரிச்சநல்லூர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கீழடி கூட நம்ம மதுரை மாவட்ட பக்கத்துலேயே இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது. ஆனால் மதுரை மாவட்டம் கிடையாது, அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது.
அது நம்ம ஊர் பக்கத்துலேயும் இருக்குது. அப்புறம் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அழகன்குளத்தில் வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி பழைய ஜாமான்கள்லாம் அந்த ஆதிமனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இப்போ இருக்குது. அது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்ற நம்ம ஏரியாவில் இருக்கிறது அது. அங்கே வந்து என்ன அதை என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியத்தில் வந்து அதை வந்து பாதுகாக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாமான்லாம் என்ன செய்கிறாங்க, இங்கே கிடைக்கிற ஜாமான்லாம் மியூசியத்தில் வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரீதா இன் யூ கம் அக்ராஸ் ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட் இன் ஹிஸ்டாரிக் வேல்யூ கலெக்ட் ப்ரிசர்வஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு நீ போ அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூவானது, அதை நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்க்ரிப்ட் அபவுட் த கிங் ரூல்ஸ் பீப்புள் ஆர் சொசைட்டி அண்ட் ராக் அண்ட் வால்ஸ் கால் இன்க்ரிப்ஷன் யூஸ்வலி தே ஆர் ஃபவுண்ட் த டெம்பிள் வால். நான் சொன்னல ஏற்கனவே அந்த கல்லில் எழுதுவாங்க, பாறைகளில் எழுதுவாங்க, அது வந்து பேர் தான் ஸ்கிரிப்டு. அது வந்து ராஜா காலத்தில் அது நடந்திருக்கு நிறையா. ராஜா காலத்தில் ராஜா எந்த மாதிரி ஆட்சி பண்ணாரோ அவர் என்னென்ன பண்ணினார் இந்த அப்படிங்கிறத வந்து இந்த பாறைகள் மேலே, அந்த சுவர்கள் மேலே, டெம்பிள்ஸு கோயில்கள் சுவர்கள் மேலெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழைய என்னென்ன நடந்துச்சு, ராஜா எப்படி ஆட்சி புரிஞ்சார், என்ன பண்ணினார், எந்த மாதிரி போர் தொடுத்தார், எங்கே போர் தொடுத்தார், யார், அந்த மாதிரி எல்லா விவரமும் என்ன பண்ணியிருக்கு அந்த கோயில் சுவத்துலேயோ இல்லை வால்லையோ அப்புறம் ராக்லேயோ இந்த மாதிரி அவங்க ஏதாவது தான் கல்வெட்டுக்கள். ஸ்கிரிப்ட்னா என்னது, கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கீழே பாரு, வாட் இஸ் த நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா, நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெடி ஆஃப் காயின் கலெக்ஷன். நம்ம காயின்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்களே நிறையா அந்த காலத்தில் உள்ள காயின்ஸ் எல்லாம், அதுக்கு பேர் என்னதுன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து வந்து கீழே பாரு, க்ளோசரி பாரு, ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா ஆர்டிக்கல் மேட் பை ஹியூமன், ஹியூமனால் செய்யப்பட்டது தான் அது வந்து அந்த பொருளை வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படின்றோம். எக்ஸிபிட்னா டிக்கவுட்டு, கண்டுபிடிக்கிறது நிறையா விஷயங்களை வந்து புதுசாக ஏற்கனவே உள்ளே இருக்கிற வந்து கண்டுபிடிக்கிறதா எக்ஸ்கவேட்டட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து தோண்டி எடுக்கிறதா, டிக்கவுட்னால் தோண்டி அந்த ஜாமான்லாம் அந்த அதுதான் எக்ஸபேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த மணல்லேருந்து தோண்டி எடுக்க பேர் தான் எக்ஸபேட் அப்படிங்கிறது. அப்புறம் பாட்ஷெட்னால் அந்த பானைகள் வந்து ஃப்ரேம் அந்த உடஞ்சி போன சுற்றி, ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலர் முழுசாக கிடைக்காது, நம்ம மண்ணுக்குள்ளே பிதஞ்சிருக்கிறனால அதோடய பாகங்கள் தான் நமக்கு வந்து ப்ரோக்கன் பாட்ரி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ரீதா இதுதான் இந்த லெஸ்